ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பர்ஃபெக்ட் வேர்ல்டோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்காமல் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை விண்ணடிக்காமல் டேரெக்டாக இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். அந்த எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோவும் மூணு போலி கடவுள்கள் தோர்த்த ஹீரோ அவங்க மூணு பேரையும் கொண்டதோட காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோடு அது தான் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ அவங்க மூணு பேரையும் கொண்டது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. போற இடத்துல பூரா பாலயனமா இருக்க இங்க தானே சண்டை போட்டதா கேள்விப்பட்டான். ஹீரோ இறங்கி பார்க்க அந்த இடத்துல ஊக்காங்கோட செதில்லாம் இருக்கு. இல்ல, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. முன்னாடி பார்த்தா நம்ம பீனிக்ஸோட செதில்ஸும் இருக்கு. இரவாதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருக்க, பின்னாடி ஒரு சத்தம் கேட்க, ஹீரோவும் யார் அது வெளியே வா அப்படின்னு சொல்ல, ரெயின் கிளான சேர்ந்த அந்த பொண்ணு வெளியே வருது. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல நடந்ததுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுச்சுன்னா கொண்டுக்கன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அந்த வயசான ஒரு சொன்னதை யோசிச்சு பாக்குறா, உங்களை எதிர்த்தவங்க எல்லாருமே இப்ப சேர்த்துட்டாங்க, மீதி இருக்கிறது எல்லாமே அப்பாவி மக்கள், அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, எங்களோட ரெயின் கிளான் எங்களை எதிர்த்தது உண்மைதான், ஆனா அந்த இடத்துல நீ இல்லன்றது எனக்கு தெரியும். உன்னை கொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்ல. உங்க கிளான்ல இருக்க அப்பாவி குழந்தைங்க மக்கள் எல்லாருமே பாதுகாக்க சொல்லி நான் சொல்லிருக்கேன். உன்னே நான் எதுவும் பண்ண போறது இல்ல, சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, இல்ல நீ உண்மையில என்ன போக சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு, இதுக்கு மேல இவங்கிட்ட மறைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ இந்த இடத்துல இருந்தா அந்த மூணு போலி கடவுள்களையும் கூட்டு போன பார்த்து அவங்க கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் கூட்டு வந்தாரு. இருந்தாலும் அரண்மனையில இன்னொரு பவர்ஃபுல்லான ஆட்கள் அந்த இடத்த அட்டாக் பண்ண வந்துட்டாங்க, அதனால அவங்க அதை சமாளிக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துல நடந்த அந்த சண்டையினால்தான் இந்த இடம் இப்படி இருக்கு. அவங்க எல்லாருமே இமார்டல் டெம்பிள் தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவனுங்க ஏழு பேரையும் மென்ஷன் பண்ணும்போது அந்த இமார்டல் டெம்பிளையும் சேர்த்துதான் மென்ஷன் பண்ணானுங்க. போக போக தான் நம்மளுக்கு அதை பத்தி தெரியும். ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, சரி நீ இந்த இடத்துல கிளம்பு சொன்ன வரைக்கும் போதுன்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, எனக்கு நீ எப்பவும் பாக்குற மாதிரி தான் தெரியுற, நீ என்ன உளறிட்டு இருக்க, ஆமா நான் என்னோட எதிர்காலத்தை பாத்துக்கிட்டு உனக்கு பின்னாடி யாருமே இல்ல, நீ இப்படியே போனா இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சிருவ போல. ஹீரோவும் நான் அதுக்கெல்லாம் எல்லாமே தயாரா இருக்கன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இப்ப எங்க வரானா, ஹீரோ கிங்டத்துக்கு தான் வரான். அந்த இடத்துக்குள்ள வந்தவனே எல்லாருமே மெஜஸ்டி வாங்கன்ற மாதிரி வரத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், பெங்க எங்க இருக்கன்ற மாதிரி கேட்க, அவரு வில்லேஜுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னவனே ஹீரோவும் டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் கிளம்பிடுறான். ஹீரோவும் அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி வில்லேஜுக்கு வந்துறான். வில்லேஜுக்கு வந்தவனே பெங்க அந்த இடத்துல உட்காந்துகிட்டு இருக்க, ஹீரோ என்னடா ஆச்சுன்னு முன்னாடி வர அந்த இடத்துல ஊக்காங்க ஃபீனிக்ஸும் இறந்துருக்கு. அவங்கள சுத்தி பூக்கல்ல இருக்க ஹீரோவை பாத்துட்டு, எப்படி எப்படி அவங்க ரெண்டு பேரும் இறந்தாங்க அப்படின்ட்டு ஹீரோவும் ரொம்ப சோகமாக இதோட இந்த சீன் கட் பண்றாங்க. போன எபிசோட லாஸ்ட்ல என்ன ப்ரோ கடுப்பாகிற விஷயம்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் இந்த விஷயத்த பத்தி தான் சொன்னேன். நெக்ஸ்ட் சீன் குள்ள போவோம். எல்லாருமே ஒண்ணு கூடி இருக்க, ஹீரோவும் பொறுமையா உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கான். நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நான் உன ஊக்காங்க தான் சொல்லி கூப்பிட போறேன். ஏ பக் பக், அம்மானு கூப்பிடு. யாரா நீ? ரெண்டு பேருமே இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா உங்களை திரும்பவும் உயிரோட கொண்டு வர ஏதாவது ஒரு வழியாச்சு இருக்கணும்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே, அதுக்கு எப்படி இவ்வளவு காயம் ஏற்படுச்சு அப்படின்ட்டு ஹீரோவும் அவங்களோட சீபெல்ட செக் பண்ணி பாக்குறான். அந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு எதிராக கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, முடியாத பட்சத்தில் நிறைய மூதாதையர்களோட ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊக்காங்க ஹீரோ கீழே வைக்க வர ஊக்காங்கோட உடம்புல இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருக்குன்றத ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. பார்த்தா ஒரு வழியாச்சு இருக்கேன்ட்டு ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்பட, அப்ப காப்பாற்ற முடியுமான்ட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற இந்த டிவைன் லிக்யூட யூஸ் பண்றதுனால அவங்களை குணப்படுத்த முடியும், இருந்தாலும் அவங்க ஃபுல்லா கியூர் ஆக 6 மாசமாச்சு ஆகும். அப்படியே வேற ஒரு பழிபிடுதாத காமிக்கிறாங்க. அந்த இடத்துல மூணு பேர் உட்காந்துகிட்டு இருக்க, அந்த ஷீகோவை துரத்திட்டு போன மூணு பேருமே பேராசை பிடிச்சவனுங்க, அதனாலேயே இறந்துட்டானுங்க. ஃபுல்டு கண்டென்சிங் செக்டர் சேர்ந்தவனும் அதே மாதிரிதான். இவங்க நாலு பேர் இப்ப போயிட்டாங்க, இப்ப நம்ம மூணு பேர் தான் இருக்கும். அந்த வேலை சட்டியா ஷீகோலாம் ஒரு ஆள்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன கொல்றது ஒரு அசால்ட்டான விஷயம். இந்த விஷயத்தை இதுக்கு மேல என்கிட்ட விட்டுருங்க, அவன் எந்த இடத்துக்கு வரணும்ன்றதா முடிவெடுக்க வேண்டியது என்னோட வேலை இதுக்கு மேல. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்கு அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல கிளம்புறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே பூட்டியானாலதான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான கலவரமா இருக்கு. வானமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா மாற, நம்மளோட எதிரி மேலதான் இருக்கான். ஃபார்மேஷனா ஓபன் பண்ணுங்க. திடீர்னு வந்த எனர்ஜி ஒரு ஸ்பெல் மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போடுது. அவங்களால அதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படியே நினைக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஊக்காங்க ஃபீனிக்ஸ் எல்லாரும் காமிக்கிறாங்க. பெங், நான் உனக்கு தான் நன்றி சொன்னோம், கரெக்டான நேரத்துல அந்த ஃபர்னஸ் என்கிட்ட கொடுத்த அந்த மெடிசன் ஃபர்னஸால தான் எங்களால ஒரு அளவுக்கு தப்புக்க முடிஞ்சது. ஹீரோ அந்த ஃபர்னஸ் எங்கன்ற மாதிரி கேட்க, ஊக்காங்க அந்த கோல்டு கண்டென்சிங் செக்டர் சேர்ந்தவனா கூட சண்டை போடும்போது அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபீனிக்ஸ் அதான் சொல்லிட்டு இருக்க, ஜெயிக்கிறதுக்கு ஒரு பொருளாச்சு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன், இப்ப அதுவும் போச்சா, இதுக்கு மேல நானா தான் தனிச்சு சண்டை போட வேண்டியது இருக்கு. ஊக்காங்க ஷீகோ, தயவு செஞ்சு மத்தவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக நீ கிளம்பாத, ஏன்னா இது ஒரு தற்கொலை முயற்சி. எங்க அண்ணா அந்த ஆபத்தான விஷயத்துல திரும்பியும் போய் தலையிடாதீங்கன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் என்னடா இப்படி பயப்படுறீங்க, உங்க அண்ணா அவ்வளவு சீக்கிரத்துல செத்துற மாட்டேன், கவலைப்படாதீங்க, ஷார்ட் டைம்ல எப்படி என்னோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்ற ஒரு வழி எனக்கு தெரியும், என்னோட ஸ்பேரை மட்டும் கூட
அப்படின்ற மாதிரி கேட்க சடனா வந்த ஊஜியம் அப்பர் இலிமை சேர்ந்தவங்க நம்மளோட பவிலனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாது அங்கிருந்து பூட்டிய நாளைக்கு கிளம்பி வந்துடுறான் யார்பா தம்பி நீங்க தான் இந்த ஷீகோவா இவ்வளவு தைரியமா உள்ள வர முதல்ல நீ யாருன்னு சொல்றான்ட்டு ஹீரோ கேட்க என்னோட பேரு என் பாதாள உலகத்தோட எம்பரர்ன்ற மாதிரி சொல்ல அப்பா உங்க பிரிவில் இருக்கிறவங்க தான் இந்த பிளட் சாக்ரிஃபைஸிங்க உருவாக்கணுவாங்க இல்ல இதை பத்தி உனக்கு அவ்வளவா தெரியாது இது எங்க செக்டோட ஒரு புனித டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ குன்பேங் பிஸ்டா மாறி அந்த இடத்துல கிளம்பி தப்பிக்கிறாரு இந்த இடத்துக்குள்ள ஐயா என்னோட மூவ்மெண்ட் இந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த பைத்தியக்காரன் முன்னாடி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான் ஹீரோ அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி முன்னாடி வர எனக்கு இப்பதான்டா புரியுது அந்த மூணு முட்டா பசங்களும் எதுக்காக செத்தாங்கன்னு நீ இன்னமும் சாதாரண ஃபார்மேஷன் கேதரிங் ரிலேம்ல தான் இருக்க இருந்தாலும் உன்னோட உடம்புல வேற ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை யூஸ் பண்ணி நீ ஒரு மோசமான நிலைமையில அவனுங்களை கொண்டு இருக்க பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோவும் இவன் ரொம்பவே புத்திசாலியா இருக்கா அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கா இவனை ஈஸியா கொல்ல முடியாது எந்த ஒரு டிராப்பையும் வச்சு அப்படியே அவன அட்டாக் பண்ண வர ஹீரோவும் கோல்டன் ஆர்மரா கூட சேஞ்ச் ஆக அப்படியே டிவைன் சோட யூஸ் பண்ணி அவன் பண்ற அட்டாக்கை தடுத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோவும் அப்படியே பின்னோக்கி தள்ளப்பட ஓ அப்ப இதுதான் விஷயமா இந்த கோல்டன் ஆர்மருக்காக தான் அவனுக்கு அவ்வளோ பேராசப்பட்டிருக்கானுங்க அதனால ஒரு சின்ன பார்ட் தான் இதையே நீ கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்க பரவாயில்ல ஹீரோட இந்த ஆர்மர் முன்ன இருந்ததோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல அதை பத்தி இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஹீரோ அந்த வயசானவர் கொடுத்த ஃபீனிக்ஸ் போன யூஸ் பண்ணி அந்த கோல்டன் ஆர்மரை இன்னமும் ஸ்ட்ராங் படுத்திருக்காரு எவ்வளவுதான் இருந்தாலும் நீ சாதாரண ஃபார்மேஷன் கேதரிங் ரிலேம்ல இருக்கிறதுனால உனக்கு எல்லாமே மைனஸ் மட்டும்தான் அவனும் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணா ஹீரோவும் பின்னோக்கி தள்ளப்படுறான் திடீர்னு இந்த ஸ்வாடுக்கு என்னாச்சு இவனை எதிர்த்து இது போராடிக்கிட்டு இருக்கு உன்னால என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது உனக்கு ஒரு மூணு ஆப்ஷன் தரேன் முதல் விஷயம் நீ எங்களோட சட்டத்துக்கு அடிபணியணும் ரெண்டாவது விஷயம் உங்ககிட்ட இருக்க அந்த கோல்டன் ஆர்மரை என்கிட்ட கழட்டி கொடுத்துரு அப்புறம் ஃபைனலா இருக்கிற ஆப்ஷன் நீ உன்னையே சூசைட் பண்ணிக்கன்ற மாதிரி சொல்ல காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாதுன்ட்டு ஹீரோ திரும்பி அட்டாக் பண்ண வர ரெண்டு பேருமே திரும்பவும் ஸ்வாட்ஸ்ல பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஹீரோவும் பின்னோக்கி தள்ளப்பட எனக்கு தெரியும் ஆனா என்ன நான் ஃபர்ஸ்டே இதை முடிவெடுத்திருக்கணும் நீ சண்டைக்கு தான் தயாரா இருப்பேன் ஒரு பெரிய எனர்ஜி பால ஹீரோ பக்கம் ஹீரோவும் குன்பேங் பேஸ்ட் அவரோட ஸ்வாடா கூட கன்வெர்ட் பண்ணி பிளாஸ்டாக இன்னொரு அட்டாக் வந்து ஹீரோவை பின்னாடி தள்ளி விட்டுது என்ன ஆச்சு இந்த ஸ்வாடுக்கு என்ன தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இது அந்த கிழவனோட ஸ்வாட் தானன்ற மாதிரி கேட்க ஹீரோவும் யார சொல்ற கோஸ்ட் மேனையா சொல்ற அவனோட பேர் என்னெல்லாம் தெரியாது இருந்தாலும் அவன் எப்படி சேர்த்தான்றது எனக்கு தெரியும் எங்க இடத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான போர்சன்ன்ற மாதிரி இவன் சொல்ல இதனாலதான் ஸ்வாடு இவனை கொல்லணும்னு வெறியில இருக்கு போலன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டேன் இது ரெண்டுமே உன்னோட பிரிவுக்கும் என்னோட பிரிவுக்கும் இடையான சண்டையா மாறிடுச்சு சாகர வரைக்கும் சண்டை போடுவோன்ற மாதிரி ஹீரோ சொல்ல இதெல்லாம் சரிதான் இருந்தாலும் உன்னால என்ன நெருங்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றான் அப்படியே ஹீரோவும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்க அவனும் ஒரு ஸ்பெல் மாதிரி உருவாக்கி ஹீரோவை லாக் பண்றான் இந்த ஸ்பெல்ஸ் உன்னை சுக்குநூறா டிஸ்டர்ப் பண்ணும் இதுக்கு மேல உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ மத்த ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கையில இந்த ஸ்வாட் நடுங்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல என்ன நடக்குது திடீர்னு வந்த ஒரு ப்ளூ எனர்ஜி அவனை அடிச்சு பறக்க விட இறந்ததா நினைச்ச கோஸ்ட் தான் ஹீரோட பக்கத்துல வந்து நிக்கிறாரு ஆன்செஸ்டர் ஹீரோவும் மரியாதை செலுத்த எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை நீ தான் அன்னைக்கே இறந்துட்டியே நான் இறந்துட்டே இருந்தாலும் என்னோட வெறுப்புகளால உருவாக்கப்பட்ட எனர்ஜி ஆயுதுன்ற மாதிரி சொல்ல அவனே சேர்த்ததுக்கு அப்புறம் தான் பாரலோகமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்ற மாதிரி சொல்ல இப்ப உன்னை கொள்றது எனக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்ல நான் சாகர நிலைமையில இருக்கும்போது தான் எனக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிடைச்சா ஆனா நீ அவன் அவ்வளவு அசால்ட்டா கொள்றதுனால நினைச்சிட்டா இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நடக்கிற விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்ல நீ பாப்ப நான் எப்படி அவனை கொள்றன்றத உன்ன மாதிரி ஆளால அவனை நெருங்க கூட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அவரோட ஸ்வாட ஹீரோ கிட்ட இருந்து எடுத்து அதுல இருந்து ஒரு ஸ்லாஷ விட அவனால அதை தடுக்க கூட முடியல பின்னோக்கி தள்ளப்பட ஃபேக் கார்ட்ஸ்ன்னு மூஞ்சி எதிர்க்க வந்து சொல்ல உனக்கு எவ்வளவு திமிருன்ட்டு அவன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவர் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காது அசால்ட்டா டாச் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல கடுப்பாயிரா என்னோட பிரிவை மொத்தமாவே நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க உன்னோட உடலை வெட்டி துண்டு துண்டா போற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி கோஸ்ட் மேன் மேல ஒரு பேரியர் மாதிரி போட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போட ட்ரை பண்ண கோஸ்ட் மேனாடா நீ இந்த மாதிரி ஓடி ஒளிவன் எனக்கு தெரியாதானு சம ஸ்பீட்ல அந்த இடத்துக்கு வந்து உருவாக்கின அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனே டெஸ்டாய் பண்ணி விட அவனும் கடுப்பாயிரான் அப்ப என்ன கூட சாகர அளவுக்கு சண்டை போடணும் எல்லாம் பயந்து பாதிலே ஓடிடாது அப்படின்ட்டு அவனோட பவர்ஃபுல்லான ஒரு சீலை ஒன்ன வெளியெடுக்கிறான் இதுதான் அந்த பிளட் சாக்ரிஃபைசிங் சீலா ஹீரோ பல மக்களோட உயிரும் ரத்தமும்ன்ற மாதிரி கோவப்பட கோஸ்ட் மேனா இதை கடுப்போட பாத்துக்கிட்டு இருக்க அவனும் சிரிச்சுக்கிட்டு எங்க பாதாள உலகத்தோட கடவுளை நீ எப்படி சமாளிக்கிறன்றத நானும் பாக்குறேன் அவன் அவனோட உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தத்தை எடுத்து அதுக்கிட்டானப்ப அப்படியே அதுக்குள்ள இருந்து ஹீரோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டானே அந்த டீமன் கார்டு வெளியே போறான் இவன் இப்ப இங்கன்ற மாதிரி பாக்க அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த கிழவனை விட்டுறாத கொள்ளுன்ற மாதிரி சொல்ல என்னோட உடம்புல இருந்து வர அந்த ஆராக்கெல்லாம் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் என்னோட கோபத்தை இப்ப பாப்பன்ட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சூழலை உருவாக்க அந்த டீமனும் அவனோட ஸ்பேர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் அவனோட ஸ்பியரே மறைஞ்சிடுது விடமாட்டேன்னா திரும்பவும் கையை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ண அவனோட கையை உள்ள சேர்ந்து மாட்டேங்குது இந்த ஃபார்மேஷனை உருவாக்குறதுனால அவனுக்கு தான் இதனால அஃபெக்ட் ஆகுது சுழல் அவனை கொள்ளது மட்டும் இல்லாம அந்த சீலையும் போயிட்டு சுத்தமா அழிச்சுக்கிட்டு இருக்க இவனால சுத்தமா தாங்க முடியல ஒரேடியா டெஸ்ட் ஆயாக இவனும் பயங்கர வீக்கா மாறிடுறான் என்னோட கோபத்தை தூண்டி என்னைய பயங்கரமா காயப்படுத்திட்டா இதுக்கெல்லாம் நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன் நீ எந்த தைரியத்துலடா என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உங்களால ஒரு ஆளாச்சும் என தொட முடியுமா உன்னோட பிரிவில் இருக்கவன் ஒருத்தன் கூட என்ன கூட நேர்மையா சண்டை போட்டது இல்ல வீக்கானவங்க கிட்டே அப்பா அவங்க கிட்ட இருந்து அவங்களோட பலத்தை காமிச்சிட்டு இருக்கீங்களோ நேர்மையான எங்களை உன்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஒரு ஸ்லாஷ போட இதான் ஃபைனல் டச் அடிச்சு அடிக்க அவனும் பயங்கரமா கதற அவனோட உடம்பு சுத்தமா பிளாஸ்ட் ஆயிடுது அதே இடத்துல இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோட கண்டினியூ பண்ணுவாங்க
நம்ம வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இவரெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்துட்டேன்ற மாதிரி சொல்றவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, டைரக்டா வீடியோக்குள்ள போவோம். அப்படியே ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேருமே பொறுமையா கீழே வந்து இறங்க, அவரும் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்ற மாதிரி சொல்ல, ப்ரோ ஆன்செஸ்டர் எதுக்காக இவ்வளவு சீக்கிரத்துல போகணும்னு நினைக்கிறீங்க? நான் முடிக்க வேண்டிய எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டேன், இத்தனை நாள் உயிரோட வாழ்ந்ததுக்கான ஒரு விஷயம் அதுவும் இன்னையோட தேர்ந்துருச்சு, இதுக்கு மேல இந்த இடத்துல செய்ய வேண்டிய எந்த ஒரு வேலையும் இல்ல, நீயும் சொன்னதுக்கு ஏற்ப இந்த இடத்த திரும்பவும் உருவாக்கிட்ட, இப்ப மண்ணோட மண்ணா மாறது மட்டும் தான் என்னோட வேலைன்ற மாதிரி அவர் சொல்ல, ஹீரோ ஆன்செஸ்டர் காட்ஸ்பீட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்காங்க, பரவாயில்ல இங்க வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு நல்ல செய்தியும் கேட்கலனால இது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ஆன்செஸ்டர் நீங்க அவங்கள பாக்குறீங்களா? இல்ல தேவையில்ல, இதுக்கு மேல மாத்திக்கிறதுக்கு எதுவும் இல்ல, உனக்கு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு கேட்க, ஹீரோ அந்த எதிர்காலத்தை பத்தி தான்ற மாதிரி கேட்க அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் இதுக்கு முன்னாடி இந்த பூட்டியா நாள்ல இருந்து வெளியேற்றப்பட்டேன்னு தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொண்ணு, ஆனா அவ மேல் உலகத்துல இருக்கிறவங்களா கூட சேர்ந்து என்ன கொல்ல ட்ரை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, துரோகத்தால அழியப்பட்டாலும் நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாருமே கொண்ண, ஆனா என்னால அது கடைசி வரைக்கும் முடியல, இப்ப எல்லாமே ஒரு வழியா தீர்வுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டேன், நீ ரொம்பவே புத்திசாலியான ஒருத்தன், நீ என்னோட இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்றியான்ற மாதிரி கேட்க, அதாவது பூட்டியானால வந்து சேர்றியான்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் அதுக்கு அமைதியாவே இருக்க, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, சரிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், சரிவிடு இருந்தாலும் நீ என்னோட பூட்டியானால திரும்பவும் உருவாக்கி இருக்க, இதுக்கே நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும், நீ என்னோட இந்த பவிலியன்ல சேர்ந்ததா கண்டிப்பா அந்த ரகசிய டெக்னிக் நான் உனக்கு சொல்லி கொடுத்திருப்பேன், கண்டிப்பா நீ சேராதனால என்னால சொல்ல முடியாது, ஆனா அதுக்கு பதில் என்கிட்ட கொடுக்க ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஸ்வாட கொடுக்குறாரு ஹீரோ கிட்ட, இதுக்கு மேல இந்த ஸ்வாட் உனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது நான் உனக்கு தர பரிசுன்னு கொடுத்துட்டு போக, ஹீரோவும் பார்த்து ஜாக்கிரதன்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே இந்த அப்பரிலியமா சேர்ந்த ஃபேக் கார்ட்ஸ்களை கொள்ற இந்த முயற்சியில நான் கண்டிப்பா உங்களோட ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி பல பேரை கொள்ளுவேன், உங்களுக்கு நான் சத்தியம் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு சைடுல ஒரு சத்தம், நான் எதிர்பார்க்கல இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸை கொள்ற அளவுக்கு ஒரு பையன் இருப்பான்றது, உன்னோட முயற்சி பரவாயில்ல அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து இறங்குறான், இவன் தான் சன்ஃபிளவர் தோட்டத்தோட தலைவன் மென்ஷன் பண்றாங்க, நான் பாரலோக எஜமானர் ரொம்பவே புத்திசாலி ரொம்பவே டேலண்ட் ஆனவர்லாம் நினைச்சேன், எல்லாமே நடிப்பு தான் போல, நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண வராதுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அவன் சாகும்போது நான் இந்த இடத்துல யாரோ இருக்கிறத ஃபீல் பண்ண, அப்ப நீ தானா அது, அவன் சாகும்போது கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு தோணலையான்ற மாதிரி கேட்க, என்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டே நான் சாவை நோக்கி முன்னாடி வர்றதுக்கு, அந்த இடத்துல அவனோட எந்த பவர்ஸுமே வேலைக்கு ஆகல, அந்த மனசை போட்டு அந்த போல பொழுதுகிட்டு இருக்காரு, நானும் இறங்கி வந்து அவர்கிட்ட செத்துருப்பேன், அதனாலதான் வீணா வந்து சாகிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா, ஹீரோவும் நீங்க பருவது மொத்தம் ஏழு பேர் வந்தீங்க, இப்ப ரெண்டு பேர் தான் உயிரோட இருக்கீங்க, உங்க ஆட்களை கொண்டதுல உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையான்ற மாதிரி ஹீரோ கேட்க, மேபி எனக்கு இதனால எந்த ஒரு கவலையும் இல்ல, இதனால எனக்கு தான் அட்வான்டேஜ் கூட, ஆட்கள் எல்லாருமே குறைய குறைய இன்னைக்கு நினைச்சு எனக்கே ஒரு நாள் கண்டிப்பா நான் ஒரு சுப்ரீம் பீயிங்கா மாறுவேன், ஆனா அதை கண்டிப்பா உன்னால பார்க்க முடியாது, என்னோட சன்ஃபிளவர் தோட்டத்தை சேர்ந்தவங்களை அழிச்சதுக்கு நான் இப்ப பழி வாங்கி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண, அந்த சன்ஃபிளவர்ஸ் எல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஹீரோ டாட்ச் பண்ணிட்டு இருக்கான், அது எல்லாமே ஒரு பேரியர் மாதிரி ஹீரோ ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே ஹீரோவை காட்டினா ஹீரோவும் அங்கேயும் எங்கேயுமா தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணா இந்த இடத்த சுத்தியும் வேற எந்த ஒரு மாஸ்டர்ஸும் இல்ல, உன்னால இன்னைக்கு கண்டிப்பா தப்பிக்க முடியாது, பவர்ஸ் கொடுக்க உள்ள எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் எல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஹீரோவும் டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒரு கட்டத்துல அதுக்குள்ள இருக்கலாம் அந்த சன்ஃபிளவர்ஸ் எல்லாம் ஹீரோ வெட்டிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் அது திரும்பி வளர்ந்துகிட்டே இருக்கு, தம்பி நீ இந்த இடத்துக்குள்ள எந்த விஷயத்த பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட் ஆனதுதான், அதனால நீ உன்னோட விதியை ஏத்துக்கிட்ட நல்லதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ உன்னோட குன்பேங் பீஸ்ட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உள்ள அதையும் தூக்கி அடிக்க ஹீரோ உன்னோட ஸ்பீரை வெளியே எடுத்துட்டு வரான், அதுல பவர்ஸ் கேதர் பண்ணி ஒரு அட்டாக் பண்ண அந்த இடத்துல ஒரு விரிசல் ஏற்படுது, அவனும் பயந்து போயிட்டு திரும்பி எனர்ஜி கொடுக்க திரும்பி ஹீரோ அட்டாக் பண்ண அவனுக்கு டேமேஜ் ஆகுது, இதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி காட் லெவல் எனர்ஜி மாதிரி இருக்கு, அவனும் இன்னும் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு, திரும்பவும் ஸ்பேர்ல பவர் கேதர் பண்ணிட்டு நேருக்கு நேரம் வந்து அட்டாக் பண்ண அவன் திரும்பியும் பயங்கர கடுப்பாயிரம், கோல்டன் ஆர்மரா கூட இருந்தும் ஃபார்மேஷன் கேதரிங் ரிலீம்ல இருக்கிற ஒரு நாய் என்ன அட்டாக் பண்றதான்ட்டு அவன் உள்ள ஒரு சுழலை ஏற்படுத்தி விட, அதுல இருந்தே தப்பிச்சாகனட்டு ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஹீரோ ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறான், அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான அட்டாக்ஸ்ல வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஹீரோ அதுல இருந்து டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் போலன்ட்டு ஹீரோவும் நிர்வாணா பிள்ளை எடுத்துக்கிறாரு, அவரோட பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு சீல உருவாக இதை பார்த்துட்டு பயந்துறான், இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னதை யோசிச்சு பாக்குறான், அப்பர் ரிலேம்ல இருந்து வந்த இன்னும் ரெண்டு பேர் மீதி இருக்காங்கல்ல, ஒருத்தன் இவங்க கிட்ட சொல்லியிருக்கான், கடைசி வரைக்கும் அலட்சியமாவே இருக்க கூடாது, ஒருத்தனை பொறி வச்சு இன்னொருத்தனை தாக்கணும்னா யாரு பொறியா இருப்பான்ற மாதிரி கேட்க, எல்லாருமே விபத்துல இறந்துட்டாங்க அதெல்லாம் கணக்கெடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, விபத்து பிரச்சனைன்னு போது ஒன்னா கூடிக்கிறது, ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி அவர் சொல்ல, நீங்க சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்பி இருக்கான், நாலு பேர்ல ரெண்டு பேர் இறந்துட்டா அவங்களோட பொருளா சேர்ந்து கிடைக்குமேன்றது இவனோட எண்ணம், இரவோட உடம்பே பயங்கரமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு, நான் இப்ப ஒரு வெனரபிள் ரிலேம்ல இருக்கேன், இந்த பவர்ஸ் போறதுக்குள்ள இவனை குண்ணாகணும், டேய் சாவுக்கு தயாரா இருந்துகிட்ட அவனும் பயத்துல இருக்கான், ஹீரோவோ அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அசால்ட்டா அவரை சுத்தி இருந்த அந்த பேரியர் ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட நேரத்தை குடிக்காம சம ஸ்பீட்ல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், இச்சி மேலையும் கீழயுமா புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு, ஹீரோவும் திருப்பி மேல தூக்கி போட்டு என்னால ஜெயிக்க முடியாதுன்ற பட்சத்துக்கு நான் கண்டிப்பா சாவ நோக்கி பயப்படுவேன், இந்த மாதிரி கோல மாதிரி இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல, அடிவானவங்க சத்தம் வருது, நீங்க சொன்ன கருத்துக்கு ரொம்பவே நன்றி, இருந்தாலும்
நான் மத்தவங்க மாதிரி இல்ல, அவ்வளவு சீக்கிரத்துல என்ன கொன்னிட முடியும் நினைச்சிடாது அப்படின்ட்டு அவனும் ஒரு சன்ஃபிளவர் ட்ரீ வெளியெடுக்க பிளாக் சன்ஃபிளவர் ஸ்வாட் அப்படின்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண அதுல இருந்து வந்த இதழ்கள் எல்லாமே ஒரு ஸ்வாட மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ டாச் பண்ணிட்டே இருந்தாலும் அது ஹீரோட கண்ணத்தையே கோடு போட்டுடுது. ஹீரோவும் அப்படியே குன்பெங் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெண்டு ஸ்வாட அட்டாக் பண்ண போற ஸ்டேஜுக்கு கரெக்டா அந்த பூவை மட்டும் அவன் கையில் எடுத்துக்கிறான். இவன் பண்றதுலாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கேன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த சன்ஃபிளவர் பூதான உன்னோட உண்மையான உடல்ன்ற மாதிரி கேட்க நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன், அதெல்லாம் நடக்காது நானே கண்டுபிடிச்ச பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ திரும்பி அட்டாக் பண்ண அதை கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவனே தள்ளி விட்டு அந்த அட்டாக் கிளம்புது. அப்படியே ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க பயங்கர கோபத்துல ஒரு ஹியூமன் எம்பரர் இல்ல வெனரபிள் மாஸ்டர் யாராவனா இருந்துக்க ஆனா கடவுளுக்கு அடிபணிச்சுதான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு ஃபர்பிடன் டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ண இதை பார்த்துட்டு ஹீரோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஆமா இதை டிவைன் ஃபயர் ரீலிம்ல இருக்கிறவங்களால பண்ண முடியாதுதா, இருந்தாலும் என்னால பண்ண முடியும். கோஸ்ட் சன்ஃபிளவர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான லாவாக்கெல்லாம் வர ஆரம்பிக்குது. கீழே இருக்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போக ஹீரோவும் இதை பார்த்துட்டு அவனோட ரீஇன்கார்னேஷன் பவர் யூஸ் பண்றாரு. திடீர்னு அவனோட வயசு அதிகமாக இந்த இடத்துக்குள்ள ரீலிம் கம்மியா இருந்தா அவங்களால மூவ் ஆக முடியாது. இப்ப நான் ஓரளவுக்கு வெனரபிள் ரீலிம்ல இருக்கிறதுனால என்னால அவனா கூட சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனா கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஃபைட்ல அவன் திரும்ப அடி வாங்கினால வீக்காக உன்னை சும்மா விட மாட்டான்ட்டு தன்னை பிளாஸ்ட் பண்ணிக்க போறான். ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறான், இவன் தன்னை பிளாஸ்ட் பண்ணிக்க போறான், இதனால நம்மளுக்கு தான் பேரழிவே. ஹீரோ மத்த ரெண்டு பேரும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட ஏன் ஸ்பிரிட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அதுல வந்த வேவ் எனர்ஜி ஹீரோட ஏன் ஸ்பிரிட் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோட போனே டேமேஜ் பண்ணி விட்டுருது. ஹீரோ அந்த இடத்துல தட்டு தடுமாறி வந்து எப்படியோ ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. அவனோட பவர்ஸ் அதே இடத்துல கிடையாது, நானும் ஒரு எரியா தான் மாறி இருக்கேன் கடைசியில. அப்படியே அவன் யூஸ் பண்ணதால வந்த லாவாக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்க ஹீரோ அந்த பேரியரை விட்டு அப்படியே தொப்புன்னு கீழே விழுகிறான். கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் மயக்கமாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட சுப்ரீம் மோன் ஹீரோவோ ஃபுல்லா ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா கண் தெளிய பொறுமையா எழுந்திரிச்சிட்டு கீழே வாங்கி கிடக்குற ரெண்டு பேருக்கும் ஒரு பேரியர் போட்டுட்டு நீங்க திரும்பியும் போட்டுனால ரீக்ரியேட் பண்ணுவீங்க நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துல இருந்து இப்ப வேற ஒரு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போகும்போது ஹீரோக்கு மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துல வேகமா போய்கிட்டு இருக்க ஹீரோட அப்பா அம்மா குரல் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு ஹீரோக்கு. உன்னோட சின்ன வயசுல நாங்க இது வரைக்கும் உன்னா கூட ஜாலியாவே என்ஜாய் பண்ணதில்ல, நீயும் தனியாவே இருந்துட்டா, இதுக்கு மேல அப்படி நடக்க கூடாது, ஹாவ் எங்களை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோ இது எல்லாமே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்பா அம்மா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னால இதை பாதிலே விட்டுட்டு வர முடியாது, திரும்பவும் இந்த மனித உலகம் அழிஞ்சாகணும்னு அதை நான் கண்டிப்பா தடுத்தே தீருவேன், கடைசி ஒருத்தன் தான் இருக்கு அவனை மட்டும் எப்படியாச்சும் நான் கொண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க, ஒரு லைக் ஏன் தட்டி விட்டுருங்க. நீங்க லைக் போறத போது தான் மத்தவங்களுக்கு இந்த அனிமே ஃபீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு எபிசோட் இருக்கு, ஒரு ஒரு அனிமேவே ரியல் டைம்ல 30 நிமிஷமா கொடுத்திருக்காங்க, தரமா இருக்க போது அனிமேசியா இருக்கிற அந்த ஒரே ஒரு கடவுள் அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கான். நான் ரெண்டுத்தையுமே பாத்துட்டா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு பெரிய எபிசோட ரெடி பண்ண ட்ரை பண்றேன். இன்னைக்கான எக்ஸ்பிளைன் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம அதை சொல்லிடுங்க, நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா மாத்திக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பர்ஃபெக்ட் வேர்ல்ட்ல லைவ் ஆக்சன் ஷார்ட்ஸ் கிஸ்னு யாரா பார்த்து தொடர்ந்து போறீங்க, ரெண்டு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்ஸ்பிளைனை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க லைவ் ஆக்சன் பாத்துக்கங்க, நான் எந்த ஒரு தப்பும் சொல்ல மாட்டேன். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள எல்லாரும் கடுப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு தரமான எபிசோட சந்திப்போம். மாதி வரைக்கும் பை கைஸ்.